2020 டிசம்பர் மாத ராசி பலன்கள். ரிஷபம். ரிஷப ராசி ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். இந்த ராசியின் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு மூலத்திலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். கிரகணங்கள் எந்த வகையிலும் பணப்புழக்கத்திற்கு தீங்கு விளைவிப்பதில்லை. வருவாயை உருவாக்கும் உங்கள் முறையில் நீங்கள் பொருத்தமான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யக்கூடும். ஆனாலும் நீங்கள் உங்கள் பணம் சேமிப்பதில் வெற்றியடைய மாட்டார்கள். இந்த மாதம் உங்களுக்கு நெருங்கிய நண்பர் உங்களிடம் நிதி உதவி கேட்க வாய்ப்புள்ளது. அவர்களுக்கு உதவுவதால் உங்கள் நிதியை பாதிப்படையும் வாய்ப்புள்ளது. குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் சில பிரச்சனைகள் வரக்கூடும். குடும்பத்தில் உள்ள மோதல்கள் உங்கள் இயல்பான கடமைகளை பாதிக்கும். உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் அதிக பயன்படுத்தும். இதனால் நீங்கள் சுயமாகவோ தாழ்ந்து அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த ராசியின் ஜாதகக்காரர் கல்வி பயின்று கொண்டிருந்தால் அவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய விஷயங்களை கற்கக்கூடும். இதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும். தொழில் முன்னேற்றத்துக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் மாதமாக இருக்குது. உங்கள் முயற்சிகளில் சகாக்கள் மற்றும் நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். நுண்கலைகள் மற்றும் படைப்புத் துறைகளில் ஈடுபடும் மக்கள் தங்கள் துறைகளில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். பணியிடத்தில் உறவுகள் மிகவும் இணக்கமாக இருக்கும். இலக்குகளை எளிதில் அடைய இது உதவும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணைவியார் மீது அளவுக்கு மீறி சந்தேகம் படுவதாக உணரக்கூடும். இந்த ராசியின் குடும்பத்தில் புதிய நபர் இந்த மாதம் வருவதால் மகிழ்ச்சி சூழல் இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனளிக்கின்றன. எந்த ஒரு கடுமையான மருத்துவ சிக்கல்களையும் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே முன்னெச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் அதிக மன அழுத்தத்துடன் ஈடுபடக்கூடாது. நல்ல உடற்பயிற்சி மற்றும் உணவு நடைமுறைகளுடன் ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். இந்த ராசிக்காரர் 50 வயதாவது தாண்டியவர்கள் மருத்துவர்களிடம் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதம் பயண திட்டங்களுக்கு அதிக லாபம் ஈட்டக்கூடியது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும். வணிகம் மற்றும் தொழில்முறை பயணங்கள் எதிர்பார்த்த வருமானத்தை வழங்கும். வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கும் மக்களுக்கு இந்த மாதம் புனிதமானதாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.